ஹலோ, வெல்கம் டு சிகாகோ சீரீஸ். இந்த சிகாகோ சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் மில்லினியம் பார்க். இந்த மில்லினியம் பார்க்கை நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் மில்லினியம் பார்க்கை நம்ம வெங்கிஸ் சேனலுக்கே உண்டான அந்த ஸ்டைலில் நம்ம பார்க்க போகிறோம். மில்லினியம் பார்க் வந்துட்டு கிட்டத்தட்ட அது வந்து ஆரம்பிக்கிறது வந்துட்டு இங்கேருந்து அந்த மெரைன் டிரைவில் ஸ்கைலைன் வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட இது நடந்து போனாலே ஒரு 2-3 miles வரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய பார்க்கு. ஸோ அந்த பெரிய பார்க்கை ஒரு ஒரு இடமா நம்ம கவர் பண்ணிக்கிட்டு வரோம் ஒரு ஒரு எபிசோடாக. ஸோ அந்த வகையில் இப்போது நம்ம நிற்கிறது மில்லினியம் பார்க்கில் இந்த ஜியான் பீன் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். இந்த ஜியான் பீனை வந்து வாங்க உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். சிகாகோவில் நீங்கள் டூரிஸ்ட்டுன்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மில்லினியம் பார்க் தான். இந்த மில்லினியம் பார்க் வந்து சிட்டி சென்டரில் அமைஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 miles தூரத்துக்கு ஃபுல்லாகவே பார்க் தான். நம்ம நடந்து போனாலே அந்தளவுக்கு கவர் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்க்கு. இது நாட் ஓன்லி பார்க்னா மரம் செடி கொடிகள் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய டாலான பில்டிங்களுக்கு நடுவில் இந்த பசுமை அதோடு சேர்ந்து ஒரு புதுமையான விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ஜியான் பீன், இந்த ஜியான் பீனில் நம்ம அஸ் அ இந்தியனாக நம்மளுக்கு என்ன ஒரு பெருமைன்னு பார்த்தீங்கன்னா, இதை வடிவமைச்சு இந்த இடத்துல வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு போனவர் ஒரு இந்தியன். தூரத்துலேருந்து நம்ம பார்க்குறப்போ இது ஒரு பெரிய கண்ணாடி உருண்டை மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஒரு பிம்பத்தை கொடுக்குது. ஆனால் பக்கத்தில் போய் நம்ம தொட்டி பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு கண்ணாடி மாதிரி தான் நம்மளுக்கு தொடுறப்பையும் அந்த ஃபீல் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஹெவியான ஒரு இதை தொட்ட ஃபீல் இருக்கும். கண்ணாடியை தொட்டால் நம்மளுக்கு தெரியும் அது ஒரு தின்னான மெட்டீரியல்ட்டு. பட் இதை தொடுறப்போ ஒரு ஹெவியான ஃபீல் நம்மளால் உணர முடியுது. பீன் பேக்கை வந்து வருஷத்துக்கு 2 times, அதாவது 150 liters டிடர்ஜென்ட் வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணுறாங்க. அதாவது 6 months ஒரு தடவை க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ 6 months இது ஒரு தடவை க்ளீன் பண்ணுறதா இருந்தாலுமே கூட இது எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து அந்த ஷைனிங்கை வந்து கொஞ்சம் கூட குறைச்சிக்கல. இப்போ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அந்த சுற்றி இருக்கிற அந்த பில்டிங்கு எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்டாக இருக்குது. இதை நான் நைட்டு வியூ நான் காட்டுறேன். நைட்டில் வந்து நான் எடுத்துருக்கேன். இந்த நைட்டு வியூ நான் காட்டுறேன் பாருங்க போயிருக்குங்க. இவ்வளோ பெரிய பில்டிங்க்கு நடுவில் ஏன் வச்சுருக்காங்கன்னா, இதோட கான்செப்டே சுற்றி இருக்கிற அந்த டாலான பில்டிங்களோட பிக்சர் வந்து இதில் வந்துட்டு அப்படியே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை நீங்களே பார்க்கலாம் அந்த வீடியோவில். ஒரு வழியாக இந்த ஒரு பெரிய ஜைஜாண்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ பெரிய பீனை செஞ்சு இங்கே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அவங்க கடைசியாக கொடுத்த தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா $11.5 million. நீங்கள் இது வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்துட்டு ஓகே ஆகியிருக்கும், அவ்வளோ ஒர்த்து தான் உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மில்லினியம் பார்க்குள்ள பெரிய ஓப்பன் ஆடிட்டோரியமே இருக்குது. இந்த ஆடிட்டோரியத்தில் உலகத்தில் இருக்க பிரசித்தி பெற்ற இசைக்கலைஞர்கள் எல்லோரும் வந்து இங்கே வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு போயிருக்காங்க. இல்லாமல் அமெரிக்கா வந்து பல்வேறு குடியிருப்புகள் வாழ்கிற நாடு. இங்கே எந்த வீக்கெண்டு போனாலும் கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு மெக்சிகன் கச்சேரி நடக்கலாம். இப்போ நாங்கள் போன அன்றைக்கி வந்து நைட்டு ஃபுல்லாக மெக்சிகன் கச்சேரி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அது மாதிரி ஒரு அரபு நாட்டில் இருக்கிறவங்க வந்து கச்சேரி பண்ணலாம். ஏன் நம்ம ஊர்லேருந்து கச்சேரி பண்ணுறவங்களும் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பிலேருந்து எல்லா நாட்டிலருந்து இங்கே வந்து கச்சேரி பண்ணுறாங்க. ஸோ இந்த மில்லினியம் பார்க்குள்ளே இது ஒரு பெரிய ஓப்பன் ஆடிட்டோரியம். பார்க்குறதுக்கு நைட்டு நீங்கள் வந்து கச்சேரியை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த மில்லினியம் பார்க்கில் வந்துட்டு இந்த ஜியான் பீன் மட்டும் இல்லை, இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய பரப்பளவு கொண்டது தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம தூம் 3 மூவி இருக்கலாம், இந்தியன் மூவி, அது வந்து இந்த ஏரியாவில் எடுத்தாங்க. அது படமே முழுக்க முழுக்க சிகாகோவில் தான் எடுத்துப்பாங்க. முக்கியமான ஒரு சாங்கோட இன்ட்ரோ வந்து இந்த ஒரு பாலத்தில் எடுத்துப்பாங்க. வாங்க காட்டுறேன், அது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பாலத்துக்கு தான் நம்ம போகிறோம்.
இந்த பாலம் வந்து ஒரு சின்ன வாக்கிங் போகிற ட்ரையல் மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. இந்த ரெண்டு பார்க்குக்கு நடுவில் இருக்க ஹைவேவை கடக்கிறதுக்கு இந்த பாலத்தை வந்து யூஸ் பண்ணி நம்ம கடந்துக்கலாம். இந்த பாலம் வந்து முழுக்க முழுக்க ஒரு வாக்கிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சைக்கிளிங் வச்சுருக்கவங்க வந்து சைக்கிளிங் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து காரோ ஒரு வேனோ எதுவுமே உள்ள அலௌடு கிடையாது. பார்க்குக்கு இடையில் இருக்கிற இந்த ஹைவேயை கடக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது. இந்த இடத்துல தான் தூம் த்ரீயோட சாங் வந்து எடுத்தாங்க. பட் தூம் த்ரீயோட சாங் வந்து அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது. பட் நம்மக்கிட்ட இருக்கிறது சோனி S7 III தான், முடிஞ்ச அளவு இதில் கவர் பண்ணுறேன், வாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாலம் தான் நான் சொன்னேன், வேறு வேறு பக்கத்தில் அந்த பில்டிங்கு ரொம்ப நம்ம க்ளோஸாக போகிற ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ மெயினாக இது வந்து சைக்கிள், அதுக்கப்புறம் நடைபாதை யாருனாச்சும் நடந்து போகிறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கார்லாம் இதுக்கு மேலே வர முடியாது. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏரியா வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வாக் ரொம்பவே நல்லாயிருக்கு. முடிஞ்சளவு ஈவினிங் டைத்தில் வாங்க, ஒரு 6 மணிக்கு மேலே சன்லைட்லாம் இறங்கினதுக்கப்புறம் வாங்க. விண்டரில் வந்துடாதீங்க, சம்மரில் வாங்க. டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஆரம்பித்தார் பார்த்தீங்களா சுவாமி விவேகானந்தர்ஜி. ஸோ அவருக்கு அந்த ஸ்பீச் அந்த உலக ஆன்மீக மாநாட்டில் சிக்காகோ மாநாட்டில் பேசி ரொம்ப பிரசித்தி பெற்றுச்சுல அந்த ஸ்பீச்சு, அது இங்கே தான் நடந்துச்சு, இந்த சிட்டியில் தான் நடந்துச்சு. அதுக்காகவே இங்கே வந்து அவருக்கு ஒரு தெருவுக்கு அவருடைய பேர் வச்சுருக்காங்க, அதாவது சுவாமி விவேகானந்தர் வேண்டு. ஸோ அந்த இது வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ரைட்டில் திரும்பினா சுவாமி விவேகானந்தர்ஜி வந்து இங்கே வந்து சிக்காகோ மாநாட்டில் வந்துட்டு ஒரு பெரிய உரையாற்றினார். அளவுக்கு உலகத்தில் ஒரு முக்கியமாக நான் உரையாக கருதப்பட்டேன். அந்த உரை வந்து இந்த சிக்காகோ மாநாட்டில் தான் நடந்துச்சு. ஸோ அதுக்காகவே அவருடைய பேரை இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த தெருவுக்கு வச்சுருக்காங்க, சுவாமி விவேகானந்தர் ஸ்ட்ரீட் இருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான நகரம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து இங்கே அவர் வந்து போனதுக்கப்புறம் தான் அவருக்கு அவர் மேலே வந்துட்டு உலகத்தோட கண்ணைப்பட ஆரம்பிச்சிச்சு. ஸோ சிக்காகோ மாநாட்டை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. ஸோ வரலாறுல அவ்வளோ ஒரு முக்கியமான இடத்த பெற்ற அந்த மாநாடு நடந்தது இந்த சிக்காகோவில் தான். ஸோ இந்த மில்லினியம் பார்க்கோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மில்லினியம் பார்க்கோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட இந்த சிக்காகோ சீரீஸை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்து நம்ம போக வேண்டிய சிட்டி லாஸ் வேகாஸ். லாஸ் வேகாஸ் ஒரு 2 நாள் பிளான் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் மந்தில் லாஸ் வேகாஸில் சந்திக்கலாம்.